ஹாய் ஹலோ வணக்கம் ஸோ பிக் பிக்பாஸில் இன்றைக்கி பதினேழாவது நாள் சற்று முன் மூன்றாவது ப்ரமோ வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த ப்ரமோவில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு ஸோ இது நடந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக இருந்த நம்ம சுரேஷ் அவர்கள் வந்துட்டு பயங்கரமாக கதறி கதறி எழுதியிருக்காரு கன்ஃபெக்ஷன் ரூம்குள்ளே தான் வந்துட்டு கன்ஃபெக்ஷன் ரூம்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்டே கேட்டிருக்காரு அதுக்கப்புறமா பிக் பிக்பாஸும் இவரை கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டதுக்கப்புறமா வந்துட்டு பிக் பாஸில் கேள்விகள் கேட்க இவரும் பதில் சொல்லியிருப்பார் போல் ஆக்சுவலாக இவர் வந்துட்டு பிக் பாஸ் கூட பேசுறதுக்காக தான் போயிருக்காரு ஸோ அவர் வந்துட்டு பயங்கரமாக கதறி அழுதுட்டார் ஆக்சுவலாக ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னை நிறைய பேர் பயங்கரமாக கார்னர் பண்ணாங்க நிறைய கார்னர் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் இது எல்லா விஷயத்துக்கும் நான் ரொம்ப மெச்சூர்டாக இருந்தேன் பட் இன்னைக்கு நான் பண்ண விஷயம் வந்துட்டு கொஞ்சம் மெச்சூர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சுரேஷ் சொன்னார் அவர் என்ன பண்ணார் அப்படின்றது தெரில பட் கண்டிப்பாக வந்துட்டு லைட்டாக தட்டினதுக்காக வந்துட்டு இந்த விஷயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு சனம் செட்டி கண்டஸ்டன்ட் மூஞ்சில் வந்துட்டு ஸ்ப்ரே அடித்தாங்க ஸோ ஸ்ப்ரே அடிச்சு கூட வந்துட்டு கண்ணெல்லாம் போயிருக்கலாம் ஸோ சனம் பண்ணதும் தப்பு தான் அப்படி இருக்கும்பொழுது இவரை கூப்பிட்டு எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்துட்டு கத்தி பேசினாங்கன்றது சுத்தமாக புரியல ஸோ சுரேஷ் சாரும் வந்துட்டு உள்ள கன்ஃபெக்ஷன் உட்களை போயிட்டு நான் பண்ணது அன்மைச்சூடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவர் சைடும் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது ஸோ சுரேஷ் சார் வந்துட்டு இதுக்குன்னா நான் இப்படி பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுகிறாரு ஸோ இதுதான் வந்துட்டு மூன்றாவது ப்ரமோவாக வெளியிட்ருக்கு அதுவும் இல்லாமல் பிக் பாஸ் குறிப்பிட்டு தெரிஞ்சு பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாரு சத்தியமாக நான் தெரியாமல் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சுரேஷ் சார் சொல்கிறாரு ஸோ உண்மையான என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம எபிசோட் பார்த்தா மட்டும்தான் புரியும் யார் பண்ணது தப்பு யார் பண்ணது ரைட்டுன்னு இப்போ நம்மளால சொல்லவே முடியாது ஏன்னா சனம் வந்துட்டு ஸ்ப்ரே அடித்தாங்க சுரேஷ் சார் வந்துட்டு அடித்தாரு ஸோ சனம் வந்துட்டு அசிங்கமாக திட்டினாங்க அதுக்கு சுரேஷ் சார் என்ன ரிப்ளை பண்ணார் என்ன பண்ணாங்க அப்படின்றது ஒன்றுமே தெரியாது ஸோ தெரியாமல் வந்துட்டு நம்மளால் எதுவுமே வந்துட்டு கால்குலேட் பண்ணி பேச முடியாது எதுவாக இருந்தாலும் எபிசோட் பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியும் ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்